வணக்கம். தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அவங்க அவ்வளோ சுலபத்தில் முடிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே கிடப்பாங்க. இழுத்துட்டு கடைசியாக வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு பேரத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நினைக்கிறது கிடைக்கலனாலும் அதில் ஒரு 90% கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகு அந்த பேரத்தை முடிப்பாங்க. அதுபோல் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாமகவும் தேமுதிகவும் இருக்காங்க. ராம்தாஸ் வந்து டீல் பேசுகிறதுல ஒரு அளவுக்கு நல்ல ஒரு டீல் நல்லா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து பிரேமில் தான் இருக்கிறாங்க. டீல் பேசுகிறதுல அவங்க பயங்கரமான ஒரு டீலிங்காக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ ராம்தாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமே ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம் போய் ராம்தாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. 9 தொகுதிகள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து ராமதாஸுக்கு ஓகே அப்படின்னாலும் இதை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கணும்ல. ஏன்னா கடந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சு அவங்க திண்டுக்கல்லாம் கொடுத்தாங்க. திண்டுக்கல்லாம் அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனால் கொடுக்குற தொகுதிகளை இவங்க செல்வாக்கான ஒரு தொகுதியில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஜெயித்து ஒரு பெரிய அளவில் ஒரு எம்பியை கொண்டு வர முடியும். ஒரு 4 MPயாவது கொண்டு வர முடியும். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதிமுக அந்த இடத்துல தான் உஷாராக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வன்னியர்கள் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே அதிமுக வேட்பாளர்களை தான் நிறுத்ததாக முயற்சி பண்ணுவாங்க. ராமதாஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, பாமக கட்சிக்கு பெருசாக கொடுக்க மாட்டாங்க. தென் மாவட்டங்களை கொடுப்பாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் இவங்களுக்கு அதிக அளவில் எதிர்ப்பு இருக்குது. அதனால் தென் மாவட்டங்களை கொடுத்து இவங்களை தள்ளி விட்டுட்டு அழகாக வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ராமதாஸ் கடைசி நேரத்து வரைக்கும் ஆப்படிச்சு விட்டுருவாங்க. இதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நடந்துச்சு. இதனால தான் வந்து ரொம்ப டென்ஷனாக கிடந்தாங்க. இப்போ வந்து திரும்பவும் வந்து ராமதாஸ் வந்து அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்கலாம், 2026 வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் இப்படிலாம் போஸ்டர் அடித்து விட்டு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற கனவோடு இருக்கும்போது திரும்பவும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் தான் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. இது வந்து தேவையில்லை, இப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தோம்னா என்னுடைய முதலமைச்சர் கனவு என்ன வருது, நானும் வந்து 2026 முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் வந்து அவங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் தான் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இல்லை வாசனோட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டேன், பாஜகவோட கூட்டணி இருக்குது, நமக்கு வந்து அவங்க ஒரு ரீசனபுளான சீட்டு கொடுக்குறாங்க, ரெண்டாவது ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, அப்படியே வந்து 3வது முறையும் மத்தியில் வந்து பாஜக தான் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்வே சொல்லுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவை, மத்திய மந்திரி பதவி தான் தேவை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக கொடுக்குற ஒரு 6-7 சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் நின்றாலும் தோற்று போயிடுவோம். அதிமுக வேட்பாளர்களே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து உள்ளேருந்து சதி வேலை பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து அதிமுக வேணாம், பாஜகவோட கூட்டணி வைப்போம், அது வட மாவட்டங்களில் நமக்கு செல்வாக்காக இருக்கும், ரெண்டாவது இடத்துலையாவது நம்ம வந்து நிற்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் அதிமுகவும் நினைக்கிது. ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்து வட மாவட்டங்களில் வந்து நிற்கணும், இல்லை வந்து ஓரளவுக்காவது ரீசனபுளாக ஓட்டு வாங்கணும் அப்படின்னம்னா பாமகவோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சிவசண்முகத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு. இதனால தான் வந்து அதிக அளவில் பேரத்தை வந்து சிவசண்முகம் ராமதாஸ்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அப்பா மகன் ரெண்டு பேர்த்துக்குமே யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் அன்புமணி ராமதாஸ் எடுக்கிற முடிவு தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.